हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஜெய் சில குருதே ஜெய் சில பிரபுபாத் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் மூன்று தூய பக்தி தொண்டு இதயத்தின் மாற்றம் பதம் பனிரெண்டு ஞானம் எத் ஆ பிரதிநிவத்த குணோர்மி சக்கரம் ஆத்ம பிரசாத உதயத்ர குணேஷ் அசங்கக கைவல்ய சம்மத பதஸ்து அத பக்தி யோகக ஹோ நிவ்ருதோ ஹரி கதாசு ரதிம் ந குர்யாத் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஞானம் அறிவு எத் அது ஆ எல்லை வரை பிரதிநிவத்த முற்றிலும் பின்னுக்கு எழுத்து குண ஊர்மி ஜட குணங்களின் அலைகள் சக்கரம் நீர்ச்சுழல் ஆத்ம பிரசாத சுயதிருப்தி உத மேலும் எத்ர அங்கு குணேஷு இயற்கை குணங்களில் அசங்க பற்றில்லாத கைவல்ய உன்னதமான சம்மத அங்கீகரிக்கப்பட்ட பத வழி து ஆனால் அத எனவே பக்தியோக பக்தி தொண்டு க யார் நிவிர்த்த கிரகிக்கப்பட்டு கதாசு பகவானின் உன்னதமான கதைகளில் ரத்திம் கவர்ச்சி மாட்டார் குர்யாத் செய்ய டிரான்ஸ்லேஷன் பரம புருஷரான ஹரியுடன் சம்பந்தமுள்ள உன்னத அறிவு பௌதீக குணங்களின் அலைகளையும் சுழற்சிகளையும் பூரணமாக நிறுத்திவிடுகிறது அத்தகைய அறிவு ஜட பற்றிலிருந்து விடுபட்டிருப்பதால் சுய திருப்தியை அளிப்பதாகும் மேலும் அது உன்னதமாக இருப்பதால் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அந்த அறிவால் கவரப்படாமல் யாராலும் இருக்க முடியாது பொருளுரை வை சில பிரபுபா ஜெய்சில பிரபாத் தூய பக்தர்களின் சிறப்பியல்புகள் அற்புதமானவை என்று ஸ்ரீமத் பகவத்கீதை பத்தாவது அத்தியாயம் ஒன்பதாவது பதம் கூறுகிறது தூய பக்தனின் கடமை எப்போதும் பகவத் தொண்டில் ஈடுபட்டிருப்பதாகும் இதனால் தூய பக்தர்கள் தங்களுக்கு இடையில் பரவச உணர்வுகளை பரிமாறிக்கொண்டு உன்னத ஆனந்தத்தை அனுபவிக்கின்றனர் உண்மையான ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் முறையாக மேற்கொள்ளப்படுமானால் சாதன பக்தி சாதன பக்தி நிலையிலும் கூட இத்தகைய உன்னத ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் மேலும் பக்குவமடைந்த நிலையில் விருத்தியடைந்த தெய்வீக உணர்வானது பகவானிடமுள்ள குறிப்பிட்ட உறவு முறையை உணர்வதில் உச்சகட்டத்தை அடைகிறது இந்த உறவு முறையால்தான் உயிர்வாளே ஆரம்பத்தில் பகவானோடு தொடர்பு கொண்டிருந்தான் பகவானுடனான பிரேமை அன்பு ஆகும் அது இவ்வாறாக இறை உணர்வை அடைவதற்குரிய ஒரே மார்க்கமாக பக்தி யோகம் இருப்பதால் இது கைவல்யம் என்று அழைக்கப்படுகிறது இது தொடர்பாக ஸ்ரீல ஸ்ரீலஜீவகோஸ்வாமி ஏகோ நாராயணோ தேவக பராவராணாம் பரமாஸ்த கைவல்ய சம்யுதக என்று கருத்தை மேற்கோள் கூறி முழு முதற் கடவுளான நாராயணரே கைவல்யம் என்று அறியப்படுவதாக நிரூபிக்கிறார் பகவானை அணுகுவதை சாத்தியமாக்கும் சாத்தியமாக்கும் மார்க்கம் கைவல்ய பந்தா அல்லது பகவானை அடைவதற்குரிய ஒரே மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கைவல்ய பந்தா முழு முதற் கடவுளை பற்றி கேட்பதிலிருந்து அதாவது சிரவணம் கேட்பதிலிருந்து துவங்குகிறது அத்தகைய ஹரி கதையை கேட்பதால் உண்டாகும் இயற்கையான பலன் உன்னத அறிவை பெறுவதாகும் இந்த அறிவு ஒரு பக்தன் சிறிதும் விரும்பாத இகலோக கதைகளில் அவனுக்கு பற்றற்ற நிலைமையை ஏற்படுத்துகிறது ஒரு பக்தனுக்கு சமூகம் மற்றும் அரசியல் போன்ற ஜடஸ் அனைத்து ஜட செயல்களும் கவர்ச்சியற்றவை ஆகிவிடுகிறது மேலும் முதிர்ந்த பருவத்தில் பக்தனொருவன் தனது சொந்த தேகத்திலேயே அக்கறையில்லாதவன் ஆகிறான் எனவே உடல் சம்பந்தமான உறவினர்களை பற்றி கூற வேண்டியதே இல்லை சாதாரண மனிதனொருவன் அக்கறையுடன் பங்கேற்கும் அனைத்து விதமான பௌதீக காரியங்களும் ஒரு பக்தனுக்கு கவர்ச்சியற்றவை ஆகிவிடுகின்றன இத்தகைய விவகாரங்கள் இங்கு பிரதி குணோர்மே என்று விவரிக்கப்படுகிறன் விவரிக்கப்பட்டுள்ளன இது எந்தவிதமான ஜட சம்பந்தமும் இல்லாத பூரண சுய திருப்தியால் அதாவது ஆத்ம பிரசாதம் சாத்தியமாக கூடியதாகும் முதல் தரமான பகவத் பக்தன் தூய பக்தி தொண்டால் இந்த உன்னதமான நிலையை அடைகிறான் ஆனால் இத்தகைய உயர்ந்த நிலையில் அவன் இருந்தாலும் முன்னேற்றம் அடையாதவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காக பகவானின் புகழைப் பிரச்சாரம் செய்யும் பொறுப்பை தன்னிச்சையாக ஏற்று பௌதீக விஷயங்கள் உட்பட அனைத்தையும் பக்தி தொண்டுடன் பொருந்தும்படி தூய பக்தன் இணைத்து விடுகிறான் தூய பக்தனின் இந்த செயலை நிர்பந்தக கிருஷ்ண சம்பந்த யுக்தம் வைராகியம் உச்சதே என்று ஸ்ரீல ரூபகோஸ்வாமி வர்ணித்துள்ளார் பௌதீக செயல்களும் கூட பகவானுட பகவானது தொண்டுடன் இணைக்கப்படும் போது அவை உன்னதமானவை என்றும் அங்கீகரிக்கப்பட்ட கைவல்ய விவகாரங்கள் என்றும் கருதப்படுகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் மூன்று பதம் பன்னிரெண்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் பதினொ பதிமூன்று உவாச்ச இதி அபிவ்யாஹ்ருதம் ராஜா நிசம்சய பரதர்ஷப கிம் அன்யத் புருஷ்தவான் போயோ வையா சகி வையா சகீம் ருஷிம் கவிம் சௌனக உவாச்ச சௌனக கூறினார் வேர்ட் பை வேர்ட் மீனிங் இது இவ்வாறாக அபிவ்யாஹ்ரிதம் பேசப்பட்டவை அனைத்தும் ராஜா ராஜன் நிசம்செய கேட்டதன் வாயிலாக பரத ருஷுப பர் பருக்ஷித் மகாராஜன் கிம் என்ன அன்யத் இன்னும் பிரிஸ்தவான் அவரிடமிருந்து அவரிடமிருந்து என்ன விசாரித்தார் பூயக மறுபடியும் வியாச வியாசதேவரின் மகனிடமிருந்து ருஷி நன்கு கற்றறிந்த ஒருவர் கவிம் கவிதை முறையில் டிரான்ஸ்லேஷன் சவுனகர் கூறினார் வியாசதேவரின் மகனான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி மிகவும் கற்றறிந்த ஒரு முனிவராக இருந்ததுடன் கவிதை முறையில் விஷயங்களை விவரிக்க கூடிய கூடியவராகவும் இருந்தார் அவர் கூறியவற்றையெல்லாம் கேட்டபின் பரீட்சித் மகாராஜன் மறுபடியும் என்ன விசாரித்தார் பற்போட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் பகவானின் தூய பக்தனொருவன் தானாக எல்லா தெய்வீக பண்புகளையும் விருத்தி செய்து கொள்கிறான் அந்த பண்புகளின் முக்கிய அம்சங்களில் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அனுதாபம் அமைதி உண்மையே பேசுவது தூய்மை சுயநலமற்ற நிலை நல்ல எண்ணங்கள் திருப்தி கிருஷ்ணரிடம் சரணாகதி விருப்பங்களற்ற நிலை எளிமை உறுதி சுய கட்டுப்பாடு மிதமாக உண்பது நிதான புத்தி மரியாதை பணிவு கடுமை இரக்கம் சிநேகம் கவித்திறன் சாமர்த்தியம் மற்றும் மௌனம் நிதான புத்தி மரியாதை பணிவு கருணை இரக்கம் சிநேகம் கவித்திறன் சாமர்த்தியம் மற்றும் மௌனம் கிருஷ்ணதாச கவிராஜரால் அவரது சைத்தன்ய சிறிதாமிரதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது போல ஒரு பக்தனின் இருபத்தி ஆறு முக்கிய அம்சங்களில் கவிதை புனையும் தகுதி இங்கு குறிப்பாக சுகதேவ கோஸ்வாமியின் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவரால் ஒப்பிக்கப்பட்டு அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட ஸ்ரீமத் பாகவதம் மிக உயர்ந்த காவிய படைப்பாகும் சுகதேவ கோஸ்வாமி ஒரு கற்றறிந்த தன்னுணர்வு பெற்ற முனிவராவார் அதாவது முனிவர்களுக்கிடையே ஒரு பெரும் கவிஞராக சுகதேவ கோஸ்வாமி இருந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் ஒன்று தூய பக்தி தொண்டு இதயத்தின் மாற்றம் என்னும் தலைப்பில் பதம் பதிமூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்